நான் உங்கள் தேஜு. நான் உங்கள் தாரீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே முன்னிட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிற சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாங்கள் பனானா பிரெட் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இது நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவனை வந்து பேக்கிங் மோடுக்கு வைக்க போகிறோம். ஸோ பேக்கன் கிளிக் பண்ணிடலாம். அப்புறம் வந்து 350 டிகிரிக்கு செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஹீட் ஆக போகுது. ஸோ அது ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம பனானா ப்ரெட்டுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பனானா ப்ரெட்டுக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து இது வந்து அவன் ட்ரே, இதில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டர் தடவிடலாம். எல்லாம் பக்கமாக தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் இதில் போட எல்லாம் ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து 1/2 கப் அன்சால்டட் பட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகரோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ப்ரௌன் சுகருக்கு வந்து நம்ம 1/2 கப் மெஷர்மெண்ட் டூல் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரௌன் சுகர் 1 கப் போடணும். ஸோ வந்து பட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து 1/2 கப் சுகர் ப்ரௌன் சுகர் எடுத்தாச்சு. இது நம்ம பட்டரோட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இன்னொரு கப் தேவைப்படுறதுனால இன்னொரு கப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2/2 சுகர் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆம்பிளாகவே சுகர் போட்டுக்கலாம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விஸ்கர் வச்சு நம்ம மிக்சரை மிக்ஸ் பண்ணிடலாம். சாரி, விஸ்க் பண்ணிடலாம். எப்படி பண்ண? நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், தப்பு நினச்சிக்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1/8 டீஸ்பூன் நட்மெக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். கேமராவில் தெரிக்கலைல. இது கேமரா ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து நடுவேல வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து 2 முட்டையும் வந்து ஊற்றிட்டோம். ஸோ இப்போ வந்து விஸ்க் பண்ண போகிறோம். அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிறது. இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓவர் ரைப்பன் பனானாஸ் எடுத்துக்கிட்டால் பிரெட் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம 4 எடுத்துருக்கோம். ஸோ நம்ம மேஷ் பண்ணி மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்து நல்லா எடுத்துக்கிட்டு எனக்கு மேஷ் பண்ண தெரில தான், இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பனானா மேஷ் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் மெஷர்மெண்ட். ஸோ நாங்கள் 3 தடவை எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து இந்த மிக்சரில் போட போகிறோம். கூடவே நம்ம வால்நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நம்ம மேஷ்ட் பனானா வந்து நம்ம மிக்சரில் ஆட் பண்ணிப்போம். நம்ம இப்போ நம்மளுடைய 1/2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் போட போகிறோம். நாங்கள் ஏன் இது 1/2 கப் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப சுகராக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக போட்டால் தான் பேலன்ஸ் ஆகும்ன்ட்டு நம்ம 1/2 கப் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ போடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கொட்டியாச்சு. நம்ம இப்போ சாப்ட் வால்நட்ஸ் போடலாம். இது வந்து ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் தரும். இது அங்கங்கே பிட்ஸாக இருக்கிறது கடிக்கல சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய மிக்சர் ரெடி. நம்ம வந்து விஸ்க் பண்ணிடலாம். பார்த்து தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பவுண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அடி கீழே இறங்குறதுக்கு அதுக்கப்புறம் விஸ்க் பண்ணலாம். இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரே இருக்கல, இதில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பனானா மிக்சர் கேக் ஸ்லாஷ் ப்ரெட்டு வந்து நம்மளுடைய பேக்கிங் ட்ரேயில் வந்து ஊட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை அவனில் வைக்க போகிறோம். கொஞ்சம் நான் லெவல் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் அவனுக்கு நடுவில் வச்சாதான் வந்து எல்லா பக்கமும் வந்து ஹீட் வரும். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 50 மினிட்ஸுக்கு வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லையே நம்ம குக்கிங் டைமும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அலாரம் வைக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அது அலாரம் செட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு பேக்கிங் ட்ரேயை கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணி ரெஸ்டிங்கில் விட்டுடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ பனானா ப்ரெட் குக் ஆகி வந்துருச்சுங்க. வீடே நல்லா ஸ்மெல் அடிக்குது. 10 மினிட்ஸ் இதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனானா ப்ரெட் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து தம்பி எடுத்து ஃப்ளிப் பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து ஃபேஸ் ரிவியல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நம்ம ப்ரெட் ரிவியல் பண்ண போகிறோம். நல்லா அந்த ஸ்மெல்லு வருது. ஓகே, ஃப்ளிப் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பனானா ப்ரெட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நாங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கோம், அதையும் மறக்காமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை.